தங்க மங்கிறது எப்படி வருது? ஒரு மனிதங்க நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், அதுக்கப்புறம் வார்த்தை இல்ல, தெய்வம் அப்பா, அவன் தெய்வம், அதான் வாழ்வாங்கு வாழ்வன், வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்படி வந்ததுலதான் குலம் முன்னோர், இன முன்னோர். இன முன்னோரில் முருகன், சிவன், மாயோன், கொச்சவை, இந்திரன், வருணன், இவர்களாம் இன முன்னோர்கள். உன் குலம் முன்னோர் யார்? கண்ணகி பெருமாட்டி, வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர்கள், அலங்கூர் அலங்குத்தம், சுந்தரலிங்கனார், இவர்களெல்லாம் உன் குல முன்னோர்கள். குலதெய்வம் சிறு தெய்வம் சொல்லக்கூடாது, செருப்பால் அடிக்கணும், குலதெய்வம் என்று சொல்லணும். குல முன்னோர்கள், குலதெய்வ வழிபாடு எப்படி வருது? ஐயனார் எப்படி வருது? ஊரு ஊரு உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஊர் எல்லையில் திருடனோ வேற்று நாட்டு பகைவனோ உள்ள வந்து விடக்கூடாது என்று காவல் காத்துக் கொண்டிருக்கிறான். வேற்று நாட்டு வீரர்களோடு யுத்தம் செய்து சண்டையிட்டு ஊர் எல்லையிலே செத்து விடுவான். எதிரியை வீழ்த்தி தானும் இறந்து கிடப்பான். ஊர் எந்திரிச்சு ஓடி பார்க்கும், ஊரை காப்பாத்த செத்துட்டான். அப்ப என்ன செய்யறான்? ஊர் எல்லையிலேயே அவனை வைத்து வணங்குறான், காவல் தெய்வமாச்சு வணங்குறான். அப்படிதான் குல தெய்வங்கள் வருது. இப்ப வெற்றுடையார், வெற்றுடையார் காலி இருந்து எங்க ஊர் கொள்ள முடியல, வெற்றுடையார் குலதெய்வமா இருக்கு. எப்படி வருது? நம்ம அருமை பெரும்பாட்டி வேலநாச்சியாரை வெள்ளக்காரன் திரட்டி ஓடுறான், முத்துவடகனாரை கொண்டுச்சு விரட்டி வர்றான். நம்ம பாட்டி தப்பிச்சு காடுகள் போகும்போது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற மாடு மேய்ச்சிட்டு இருக்க உடையாது. வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனா தெரியுமா? தெரியும். எந்த பக்கம் போனா சொல்லணும்? சொல்ல மாட்டேன். ரெண்டா வெட்டிட்டான், துண்டா துடிச்சு விழுந்துட்டான். வெட்டு உண்டு விழுந்ததால வெட்டு உடையா காலியா மாறிடா, உடையா வெட்டுடையா காலியா மாறிடா. துடியாம செத்ததை காளி என்று அழைக்கிறான். அப்ப இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வெட்டுடையா காலியை வச்சு கொண்டுதான் குலதெய்வமாயிடான். ஏன்? நமது பாட்டி வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காமல் செத்தார் உடையார் என்பதால குலதெய்வமா மாறிடும். அப்படித்தான் சொல்ல மாடனும் இல்லப்பசாமியும் எல்லாரும் நமது குல முன்னோர்கள். இதை வழிபட வேண்டியது, இதை கொண்டாட வேண்டியது, போற்ற வேண்டியது தமிழன் மரபு. அதை கருத்தில் வச்சுக்கணும். தாயை, தாயை வணங்காதவன் எப்படி மனிதனா இருக்க முடியும்? உன்ன சொல்றீங்கல்ல, உலகத்தில் நீ எவ்வளவு பெரிய உயரத்திற்கு போய் எவ்வளவு பெரிய புகழை பெற்று எவ்வளவு பொருட்களை சம்பாதித்தாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஒரு உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது தாய் மட்டும். அந்த தாயை வணங்காத என்ன இருக்கு? மண்ணில் என்ன தோன்றக்கூடும்? மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் பாருங்க. அப்ப அந்த தாயை வணங்குவது தமிழன் மரபு. அப்படித்தான் மொழி செத்ததுக்காக செத்தவனெல்லாம் நம் குல தெய்வங்கள். இன விடுதலைக்காக உயிர் நீத்த 50,000 மாவீரர்களும் நம் குல தெய்வங்கள். நாம் வழிபட வேண்டிய தெய்வங்கள், போற்ற வேண்டிய தெய்வங்கள். அப்படிதான் தமிழர் மெய்யியல் இருக்கு. இதுல கூச்சப்பட வேண்டியிருந்த, இதுல முருகனை கும்பிடுறதுனால நம்ம என்ன முட்டாள் ஆயிட்டோம்னு நினைக்கணும். இப்பதான் அறிவிந்திருந்த முருகனை வழிபடுறதுனால இது முட்டாள் இல்லை. போற்றுவது தமிழர் முன்னோரை போற்றுவது மரபு. எல்லாரும் காந்திருக்கான். நம்ம பெரியப்பா வராரு, தாத்தா வராரு, எந்திரிச்சு வாங்க தாத்தா என்று கும்பிடுறோம். தாத்தா இறந்துறார், படமா வச்சு கும்பிடுறோம். இதுதான் தமிழர் மெய்யியல். இந்த நன்கு விளங்கணும். நீ பாரு, 50,000 மேற்பட்ட வீரர்கள் வீரச்சாவை தெரிவிக்காங்க ஈழ தாயகத்தில். ஒருவரை கூட தலைவர் எரிக்கல். எப்படி பார்த்துக்க? ஒருவரை கூட எரிக்கல். எல்லாரையும் விதைத்தார், புதைத்தார். ஒருவருக்கு கூட சமாதி கட்டல. எல்லோருக்கும் நடுதல் தான். ஏன்? அவன் தமிழன் மகவுப்படி வாழ்ந்த மகன். அதை கடைபிடிச்சார். இங்க பேசிய தம்பி அருண்ரங்கராஜன் போன்ற தமிழனுக்கு சாதியே கிடையாது. பானல் வரையில் துடியும் கடன் வந்தவர் வேற குடி இல்லைங்கிறது புறநானூறு. இன்னைக்கு 408 குடி வந்துச்சு, கேடு கட்ட குடி.